ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वज्ञानामय ग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்புணைச்சூடையொத்தியென்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிளை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை இன்று கொலோ கண்குளிர காணுநாளே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கக்கும் என் மனதில் என்றும் அடித்தளம் 1000 அடிமலர்கள் பாதுகா சகஸ்ரம் தமிழிலே அனுபவித்து வருகிறோம். இன்று 2வது பகுதியாக சாமாக்கியா பத்ததி என்று சொல்லி அதை நாம் திருநாம படலம் என்ற தலைப்பிலே அனுபவிக்கிறோம். திருநாம படலம் 10 பாசுரங்கள். திருநாம படலம் நம்மாழ்வாரும் பாதுகையும் எப்படி இணைந்திருக்கிறார்கள், இந்த இருவரையும் எதிநேர்த்தியாக இங்கே எம்பெருமான் திருவெளியிலே ஆசக்தி உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக இருப்பதனாலே இருவருக்கும் சடஜித்து என்ற பெயர் இருப்பதனாலே மிக அற்புதமாக இங்கே 2வது பகுதியாக பாதுகா சகஸ்திரத்திலே இருவரையும் ஒப்பிட்டு அனுபவிக்கிறார். அரங்கன் மலரடிகள் மனம் வைத்த ஆழ்வாரும் அரங்கன் மலரடிகள் இணைத்து தாடி மலரும் அரங்கன் மலரடியில் மனம் வைத்த ஆழ்வாரும் அரங்கல் மலரடிகள் இணைத்தீட்டடி மலரும் சடகோபர் என்றே சான்றோர்கள் போற்றிடுவர் சடமானவின் சிந்தனை சத்தாக்கி வைத்தாரே சடமானவின் சிந்தனையை சத்தாக்கி வைத்தாரே. சடஜித்து என்று சொன்னால் போக்கிரியை அடக்குபவன் என்று சொல்கிறார்கள். உலகத்திலே அடக்க முடியாத விஷயம் மனம். உலகத்திலே எதையும் அடக்கிவிடலாம், மனதை அடக்குவதுதான் கஷ்டம். தன்னாவில் ஒரு விரலை தாண்டவறியாமல் சாகரமும் மலை பலவும் தாண்டி அலைகின்றார் என்று பேசுவார் ஒரு கவிஞர். இப்படி இந்த மனதை அடக்கக்கூடிய ஒரு அங்குசமாக பராங்குசன் அல்லவா? எனவே அந்த மனதை அடக்கி எம்பெருமான் பக்கம் திருப்ப எண்ணுகிறார்கள். அரங்கன் மலரடியில் மனம் வைத்தாழ்வாரும் தேவமற்று அறியேன் என்று மதுரர்கள் பேசினர். ஆனால் கண்ணனல்லால் தெய்வமில்லை கிருஷ்ண திருஷ்ணா என்று கண்ணனையே கண்ணனுக்கே ஆவது காமம் என்று நம்மாழ்வார் எம்பெருமான் திருவடியிலே ஈடுபட்டு இருந்தார். அதேபோல எம்பெருமான் திருவடிகளை திருவடி மலர்கள் அல்லது அடித்தளமாகிய பாதுகை இணைத்திருந்தது. இரண்டிற்கும் சடகோபம் என்றே பெயர். எனவே அப்படி இரண்டும் என்ன செய்தது என்று சொன்னால் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை திருத்தி பணிகொண்டு போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து ஆதரம் பெருக வைத்தது. ஆகையினாலே அந்த சடகோபர் என்ற சடகோபம் சடகோபர் சடகோபன் என்ற அந்த பெயருடைய ஒற்றுமையை முதல் பாசுரத்திலே அனுபவித்தார். 2வது பாசுரத்திலே வேதம் கமி செய்த மாறன் சடகோபன் பாதுகையே குந்தன் பெயரை தான் கொண்டார் படியாதார் தாமும் படிந்தே பதம் பெறவே பாதுகையாயானார் பாரின் சூத்திரமானார் வேதம் கமி செய்த மாறன் சடகோபன் பாதுகையே குந்தன் பெயரைத்தான் கொண்டார் வேதம் கமி செய்த மாறன் சடகோபன். மாறன் என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. மாறன்
இடையனரா வல்லினரா என்று இரண்டு ராக்கள் தமிழில் இருக்கிறது. அதிலே மாறன் என்று சொல்லி இடையனரா போட்டால் அது காமனை குறிக்கும். எல்லோருக்கும் காமன் அவன். வல்லினரா போட்டால் மாறி இருப்பவன். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் மையம் தன்னுடன் கூடுவதில்லையா என்றார் குலசேகரர். அப்படி இங்கே மாறன் மாறி நின்றார். உலக குழந்தைகள் போல் இல்லாமல் 16 ஆண்டுகள் பேசாமல் இருந்தார். எம்பெருமானையே உண்ணும் சோறாக பருகும் நீராக தின்னும் வெற்றிலையாக உலக இயல்புக்கு மாறாக இருந்ததாலே மாறன். அவர் என்ன செய்தார்? வேதம் பமி செய்த மாறன் சதகோபன் பாதுகையே உந்தன் பெயரைத்தான் கொண்டார். மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை பக்க நெறி கடையாகி வாழ்க்கையும் பேசக்கூடிய யாழின் இசை வேதத்து இயல் என்று சொல்லி வேதமும் தமிழையும் அதுவரை ஒன்றாக இல்லை. அது பின்னாலே கூட பார்க்க போகிறோம். அப்படி பாதுகைக்கு நம்மாழ்வார் ஆத்மாவாக மாறி ஆன்மாவாக மாறி அங்கே மிகச்சிறந்த ஒரு பக்தி சாம்ராஜ்யத்தை உருவாக்க உதவுகிறார். இரண்டு வித விஷயங்களிலே அங்கே அற்புதம் செய்கிறார். படியாதார் காமும் பதிந்தே பதம் பெறவே படியாதார். இந்த படியாதார் செல்லும் பொழுது தலை வணங்காதது ஒரு அர்த்தம். படிக்காதவர்கள் வேதத்தை படிக்காதவர்கள் படியாதார் காமும் படிந்தே பதம் பெறவே படிந்தே பதம் பெறவே. சகாரி என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு தலைகூப்பி கையே கைகூப்பி ஏற்றவல்லார் பிரிதலால் கவமுடைத்தது தரணிதானே. எனவே படியாதார் காமும் படிந்தே பதம் பெறவே. திருவாய்மொழியை அருளி வேதத்திற்கு சதுசம் வேதத்திற்கு சமமாக செய்து எல்லோரையும் படிக்க செய்து எல்லோரையும் சமமாக ஆக்கினார். ஒருவேளை திருவாய்மொழியும் படிக்க முடியாவிட்டாலும் பாதுகை மூலமாக தானே அவர் தலைமேலே ஏறி அமர்ந்து அதன் மூலம் எம்பெருமானுடைய அடியார் என்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்து எம்பெருமானையும் அந்த அடியானை ஈசனாக இருக்கக்கூடியவனும் ஈசன் பார்வையிலே பட வைத்தவர் இந்த நேசன். படியாதார் தாமும் படிந்தே பதம் பெறவே பாதுகையானார் பாலின் சூத்திரமான தமிழ் பாலூட்டி வளர்த்த தந்தை. அதாவது முதல் தாய் ராம முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுஜன் சொல்வதனாலே இங்கே தமிழ் பாலூட்டியை மறைமுகமாக காட்டுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான விஷயம் பாலின் சூத்திரமானார் பின்னாலே சொல்ல போகிறார். 4 வர்ணங்களை பற்றி பேசும் பொழுது எம்பெருமான் திருவடியும் உயிர்த்தது 4வது வர்ணம் என்று சொல்லுகிறார்கள். வேண்டுமென்றே மாறன் சடகோபன் 4வது வர்ணத்திலே பிறந்து அதுதான் மிக உயர்ந்தது. மற்ற அங்கங்களை விட எம்பெருமானுக்கு அற்புதமான அங்கங்கள் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் என்று எல்லாமே அற்புதம்தான். ஆனாலும் திருவடியிலிருந்து தோன்றியதனாலே பாரின் சுத்திரமானார் அற்புதமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். 3வது பாசுரம் மணிமலரே முனிவரவர் சடகோபரானது ஏன் மனமுருகி உன்னிடமே மாலுற்ற காரணத்தால் மாலுற்ற மாலவனின் மலரடியில் உதித்து வந்த மாசற்ற வம்சம் அதில் தான் உதித்தார் உய்வித்தார். மாசற்ற வம்சம் சொல்லும் பொழுது அந்த திருப்பாதத்திலே 4வது வர்ணம் தோன்றியது என்பதை காட்டுகிறார்கள். மாலுற்ற மாலவனின் மலரடியில் மனம் உருகி உன்னிடமே மாலுற்ற காரணத்தால் நம்மாழ்வார் திருவாய்மை அத்தனையுமே உருக்கக்கூடியது உருகக்கூடியது. செஞ்சொற்கவிகால் உயிர் காத்து ஆட்சை மிகு திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சம் உயிரும் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றாதறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே
தானேயாகி நிறைந்து எல்லா உலகும் உயிரும் தானேயாய் தானேயான் என்பானாகி தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை கோனேயாகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் உயிருண்டே. ஒவ்வொரு பாசமும் அழகு. அதனால சி வி கல்யாண சுந்தரமுதலியார் தமிழ் சென்றல் அவர் கேட்டார், ஏ தமிழகமே மீண்டும் ஒரு நம்மாழ்வாரை எப்போது பெற்றுத்தரப் போகிறாய் என்று கேட்டார். மணிமலரே முனிவரவர் சடகோபரானது ஏன் மன உறுதி உன்னிடமே மாலுற்ற காரணத்தால் மாலுற்ற மாலவனின் மலரடியில் உதித்து வந்த மாசற்ற வம்சமதில் தான் உதித்தார் உய்வித்தார். அப்படி அருமையான செந்தமிழிலே தந்து எல்லோரையும் உய்விக்க வேண்டும் என்ற பெருநோக்கோடு இங்கே நம்மாழ்வார் அவதாரம். எனவேதான் சடகோபர் என்ற பெயரானது. பாதுகைக்கும் நம்முடைய குருகை முனிவருக்கும் சமமாக அமைகிறது. அடுத்த பாசுரம், நீஹிசனுமே ஈஹிசனையே காண செய்த சடகோபன் விரிதனில் வேத பொருள் காண செய்தித்தார் வேதம் பமி செய்த முனி சடகோபன் மாறனவன் வேதமர வேதமதை விளங்கிடவே செய்தனே. அதனாலே எம்பெருமான் கருவறையிலே இருந்தால் எல்லோரும் தரிசனம் பண்ண முடியாது. பாதுகையிலே ஏறி அமர்ந்து திருவீதியிலே வந்தால் சர்வ தரிசனம் கிடைக்கும். அதுபோல வேதம் மட்டும் எம்பெருமானுடைய எம்பெருமானை காட்டக்கூடியதாக இருந்திருந்தால் எல்லோருக்கும் அதிலே அனுபவம் கிடைக்காது. திருவாய்மொழி ஆனதனாலே விஸ்வ ஜனானுமோதனம் என்று சொல்லி பக்தாமிர்தம் விஸ்வ ஜனானுமோதனமாகினாலே அந்த திருவாய்மொழி நாவினிலே சொல்ல சொல்ல கண்ண பரமாத்மா நல்ல முதம் போலி நிப்பாய் கண்ண பரமாத்மா. இப்படியாக வீதிதனில் வேதப்பொருள் உலாக்கான செய்யக்கூடிய பாக்கியமும் வேதமர வேதமதை விளங்கிட செய்தவன் எல்லோருக்கும் சர்வஜன சம்மானித்தா என்று பேசுவார் எகமாந்த மகாதேசிகன். அதே போல எல்லோருக்கும் இந்த ஒரு வேதத்தினுடைய பொருளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். இதத்தாய் பின்னாலே அந்த மந்திர பொருளையும் எல்லோருக்கும் அறிவித்தார் ராமானுஜர். எனவே இதத்தாயும் முதற்றாயும் அங்கே அற்புதமாக காட்டப்படுகிறார்கள். அடுத்த பாசுரம், இனிமை தமிழ் கொண்டு இசைத்த ஆயிரம் மணியான பாகுதை ஒலித்தல் போன்றதால் கனியான ஞானிகள் கழித்தனர் மனம் உணையாழ்வார் என்னவே நினைத்தனர் தினம் கனியான ஞானிகள் கழித்தனர் மனம். அந்த இயல்பா இசைப்பா என்று சொல்வார்கள். திருவாய்மொழியை இசைக்க வேண்டும். ஆடி ஆடி அகன் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடு வாடும் வானுலே என்று பேசுவார்கள். இனிமை தமிழ் என்றாலே இனிமை என்பது பொருள். இனிமை தமிழ் கொண்டு இசைத்தாயிரம் மணியான பாகுதை ஒழித்தல் போன்றதால் இங்கே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நாத ஒலி எப்படி அந்த பாதுகையிலே உண்டோ அதுபோல இந்த திருவாய் மொழியானது இசைப்பாவாக இருக்கிறது. எனவே கனியா நஞானிகள் மதுர்கவி போன்றவர்கள் குருகோர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே என்று சொன்ன காரணம் அதுதான். கனியா நஞானிகள் கலித்தனர் மனம் உணையாழ்வார் என்னவே நினைத்தனர் தினம். அடுத்த பாசுரம், மணியா நபா அதுகையே மரணினி வென்று விட்டாய் மவலனின் மலவனின் அடிமைகளில் எழுபேர இடையிட்ட மாறனவன் தாசனே மணிமலரே நீயானாய் சடகோபன் பெயர் கொண்ட சரியான போட்டியம்மா. மாறனவன் தாசனே மணிமலரே நீயானாய் சடகோபன் பெயர் கொண்ட சரியான போட்டியம்மா. பாதுகா தேவியை அற்புதமாக அனுபவிக்கிறார். மணியான பாதுகையே மாறனை நீ வென்று விட்டாய் அடியார் 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 என்று நம்முடைய மாறன் சடகோபன் தன்னை ஏழாவது அடியாராக கடைக்குட்டியாக இருக்க ஆசைப்பட்டாராம். ஆனால் இங்கே இந்த பாதுகை என்று வந்ததனாலே என்னாயிற்று, அந்த பாதுகையினுடைய பெயர்
கடைசியிலே சென்று விட்டதனாலே அந்த பாதுகைக்கு சடகோபம் என்ற பெயர் வந்ததனாலே பெயரை வைத்துக் கொள்வதன் பெயர் வைத்தவனுக்கு அடிமையாகினாலே அந்த கடைசி அடிமை போனகம் செய்த சேதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நம்மாழ்வாருக்கு கிடைக்கவில்லை. அவரை வென்று விட்டார். மன்னியா நபாதுகையே மாறனை நீ வென்று விட்டாய். மாலவனின் மால் அடிமைகளில் ஏழு பேரை இடையிட்ட மாறன் அவன் மணிமலரே நீயானாய் சடகோபன் பெயர் கொண்டாய். சரியா இப்படி போட்டி அடியேன் 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 என்று பதவிக்கு போட்டி. இங்கே பணிந்து தாசத்துக்கு போட்டி. தத்மாத தாச பரமாவதி தாசதாசா என்றார். அடுத்த பாசுரம் மணிமலரே மாலவனின் புல்குமனையானாய் நீ மலர்பாதுகமானாய் மலரடிகள் இரண்டாக மாசற்ற தொண்டர்க்கே தொண்டு செய்யும் ஆர்வமதால் மாறன் நம்மாழ்வாரின் திருநாமம் பெற்று வந்தாய் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரபடியாம். பாதுகை ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் இங்கே எம்பெருமானுக்கு எல்லாவே தோன்று. ஆதிசேஷனாக இருந்தாலும் சரி வெருணாக இருந்தாலும் சரி சர்வதேச சர்வகாலாவஸ்தையிலே ஓய்வில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்யக்கூடியவர்கள் பாதுகையும் அப்படியே. எனவே மணிமலரே மாலவனின் புல்கும் மனையானாய் நீ முதலில் படுக்கையானாய் மலர்பாதுகமானாய் மலரடிகள் இரண்டாக அற்புதம் இருக்கிறது. எம்பெருமானுக்கு படுக்கை மட்டுமல்ல எம்பெருமான் திருவடிக்கும் படுக்கையாகிறதே பாதுகை. கவனித்து பார்க்க வேண்டும் அனுபவித்து அனுபவிக்க வேண்டும். மலர்பாதுகம் அந்த எம்பெருமானுடைய திருவடி செவ்வி நோகக்கூடாது என்பதற்காக மலர்பாதுகமாகிறார்கள். எனவே அதுவும் ஒரு படுக்கை தான். ஆனால் இரண்டு படுக்கையாகிறார்கள். இரண்டு திருவடிகள் இருப்பதனாலே மலரடிகள் இரண்டாக மாசற்ற தொண்டர்களுக்கே தொண்டு செய்யும் ஆர்வமதால் மாறன் நம்மாழ்வாரின் திருநாமம் பெற்றுகந்த பிறர் ஏற்றத்தை பிறருக்கு ஏற்றம் செய்வதே சேஷனுடைய பணி. எனவே முதலிலே இங்கே நம்மாழ்வாருக்கு சேஷமாயிற்று. நம்மாழ்வார் இவருக்கு சேஷமாகிறார். பாதுகையும் நம்மாழ்வாரும் பரஸ்பர இதைசினாம் என்ற நிலையிலே மாறுவதனாலே சரியான போட்டி என்று கூட இங்கே நாம் ஏற்கனவே பார்த்தோம். பெயரும் இருவருக்கும் ஒன்றாக அமைந்து விடுகிறது. ஆகையினாலே இங்கே மாசற்ற தொண்டர்களுக்கே தொண்டு செய்யும் ஆர்வமதால் சடகோபன் சடகோபன் என்ற அந்த பெயர் எம்பெருமான் திருவடிக்கு அடியார் அடிக்கு அடிமைப்படுவதனாலே அது போட்டி இருக்கிறது. அதனால என்ன ஆயிட்டுனா அடுத்த பாகத்தை அற்புதமா அனுபவிக்கிறார். அடித்தளமே உனைப்பாடி ஆழ்வார் அடிமைப்பட்டார் அவர் பெயரை நீ சூடி அடிமையானாய் அவருக்கு இருவருக்கும் இறையவரே இணையில்லா பெருமானே மூவருமே மூவுலகின் மூவா முதல்வர்கள் அடித்தரமே உனைப்பாடி ஆழ்வார் அடிமைப்பட்டா துயரரு சுடரடி தொழுதன் மனனே அவர் பெயரை நீ சூடி அடிமையானாய் அவருக்கே சடகோபம் சடகோபன் இப்படி இருவருக்கும் இறையவரே இணையில்லா பெருமானி யார் சேஷன் யார் சேஷி யார் தலைவன் யார் அடிமை சொல்ல முடியாது. இருவரும் ஒரு நிலையிலே பார்த்தால் சேஷமாக இருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே பார்த்தால் சேஷியாக இருக்கிறார்கள். இதுதான் அது விசேஷமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட எம்பெருமான் பாதுகை நம்மாழ்வார். அடுத்த பாசுரம் அற்புதமான பாசுரம். அந்த பாசுரத்திலே அருமையாக இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். மலையை அடக்கி கடலை குடித்து அரக்கனை அழித்ததாலே மகிமை விளங்க தமிழை அளித்த குருமுனி பொதிகையாழ்வார் மலையை அடக்கி கடலை குடித்து அரக்கனை அழித்ததாலே மகிமை விளங்க தமிழை அளித்த குருமுனி பொதிகையாழ்வார் மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கால் மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கார் மறைகள் முன் செல்லும் மகிமை அதை நந்தமிழ் பெற்றதம்மா மறைகள் முன் செல்லும் மகிமை அதை நந்தமிழ் பெற்றதம்மா புரட்சி புரட்சி என்கிறார்களே
மாறன், சடகோபன், குருகூர், நம்பி என்ன செய்தார்? ஏற்கனவே அகத்தியர் தமிழுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அகத்தியம் என்றே தொழுராப்பியம் அகத்தியம் என்பதுதான் இலக்கண நூல் சொல்லும். அந்த அகத்தியர் எப்படிப்பட்டவர்? மலையை அடக்கி கடலை குடித்து அரக்கனை அடித்ததாலே நாதம் அது நாதமுற நாதம் என நின்றான். கம்பன் பேசுவான் ராமாயணத்தில். மலையை அடக்கி விந்திய மலையை அடக்கினார், கடலையை குடித்து, கடலையே குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் சமயத்திலே அரக்கனை அழித்ததாலே வாதாபி ஜீர்ணோபவா என்று வாதாபி என்ற அரக்கனை இவளும் வாதாபி சகோதரர்களா வந்த பொழுது அந்த வாதாபியை வயிற்றிலே வந்து அகத்தியரை அழிக்க பார்த்தவனை வயிற்றிலேயே ஜீர்ணமாகும்படி செய்தவர் அகத்தியர். மகிமை விளங்க தமிழை அழித்த குருமுனி பொதிகையாழ்வர். பொதிகை மலை என்பது அற்புதமான மலை, பொதிகை தென்றல் என்று சொல்வார்கள். எனவே தமிழ் தென்றல் போல அந்த பொதிகை மலையிலே வாசம் செய்த அகத்தியராலே அருளப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமையை பெற்ற அகத்தியராலே செய்யப்பட்ட தமிழுக்கு பெருமை ஏற்படவில்லையா? ஆனால் மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கால் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். எனவே வேதத்திற்கு ஈடானது வேதத்திற்கு சமமானது என்பது எப்பொழுது ஆயிற்று என்றால் திருவாய்மொழி சிறந்த பிறகுதான். மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கால் அருள் கொண்டாடும் அடியவரின் குறை என்று பேசுவார் முதல் கவிகள். அப்படி நம்மாழ்வாருடைய அருள் என்ன செய்தது? அருள் வெள்ளம் தமிழை உயர்த்தியது. எப்படி உயர்த்தியது? மறைகள் முன் செல்லும் மகிமையதை நந்தமிழ் பெற்றதம்மா. தமிழுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. கோயில்களிலே எம்பெருமான் திருவீதி புறப்பாட்டினிலே முன்னாலே செல்பவர்கள் தமிழ் வேதம் ஓதுபவர்கள். பின்னாலே நான்கு வேதங்களை நான்மறை ஓதுபவர்கள். எனவே அப்படி தமிழுக்கு ஒரு ஏற்றம் தருவதற்கு காரணம் மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கால். மாறனின் அருப்பெருக்கால் பாதுகையே நம்மாழ்வாரே, நம்மாழ்வார் பாதுகையின் ஆத்மாவாக மாறினார். அப்படி மாறியதாலே அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியும் பாதுகையினுடைய அந்த சப்தமும் சலங்கை ஒலியும் சமமாக ஆனதாம். எனவேதான் நம்முடைய நிகமாந்த மகா தேசிகன் தூப்புரு குளமணி இதை வெளிப்படுத்துவதற்காகவே பாதுகா சகஸ்திரம் என்று அருளி செய்தார். அது கூட அவர் சொல் பேசுகிறார், நான் செய்யவில்லை, எம்பெருமான் கருணையினாலே தன்னுடைய பாதுகையை கொண்டு என்னை பேசும்படி செய்தார் என்று பேசுகிறார். ஆகையினாலே இப்படி ரொம்ப அற்புதமான மலையை அடக்கி கடலை குடித்து அரக்கனை அழித்ததே மதிமை விளங்க தமிழை அழித்த குருமுனி பொதிகை ஆழ்வர். மறையான வேதம் தமிழ் செய்த மாறனின் அருப்பெருக்கால் மறைகள் முன் செல்லும் மகிமையரை நந்தமிழ் பெற்றதம்மா. இப்படியாக இந்த சாமாக்கிய பத்ததி திருநாம பதத்திலே இறுதியான பாசுரம் சடகோபன் என்ற திருநாமம் கொண்ட மணி பாதுகை நீ வாழ்க. சடகோபம் என்ற திருநாமம் கொண்ட மணி பாதுகை நீ வாழ்க. சடகோபம் தந்த மொழியாயிரங்கள் தமிழ் வேதமானதோ என்றோ சடகோபன் என்ற பெயர் காக்க வேண்டி தமியனை ஊக்குவித்தே. சடகோபம் பற்றி துதியாயிரங்கள் வெளியிட்ட தாயே நீயே. சடகோபம் என்ற திருநாமம் கொண்ட மணி பாதுகை நீ வாழ்க. சடகோபம் தந்த மொழியாயிரங்கள் தமிழ் வேதமானது என்றோ. அங்கே அவா 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 என்று சொல்லி நம்மாழ்வாருடைய ஆசையே எம்பெருமானை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளலா முருகி உடல் தலை துளிந்தேன் உடம்பலாம் கண்ணனியை சோர நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணாவினும் நாமம் என்பதுதான் ஆழ்வார்களுடைய இலக்கு.
எனவே சடகோபம் என்ற திருநாமம் கொண்ட மணி பாதுகை நீ வாழ்க. சடகோபம் தந்த மொழியாயிரங்கள் தமிழ் வேதமானதன்றோ. சடகோபன் என்ற பெயர் காக்க வேண்டி தமியேனை ஊக்குவித்தே. வேதாந்த தேசிகன் பேசுகிறார், அடியேனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீர்களே என்று பேசுகிறார். சடகோபன் என்ற பெயர் காக்க வேண்டி தமியேனை ஊக்குவித்தே. அங்கே ஒரு கேள்வி கேட்டுக் கொள்கிறார்களாம், பாதுகையும் சடகோபம் ஒன்று என்று சொன்னால் பாதுகையில் வரக்கூடிய ஒளியானது வெறும் நாதம் தானே, இங்கே சொல் இருக்காதே என்று சொன்னதனாலே, இல்லை பாதுகை என்னை பாட வைத்தது, அதன் மூலம் சொல்லும் வருகிறது என்று சொல்லி அந்த பாதுகையை வெறும் நாதமாக இல்லாமல் அது அற்புதமான எம்பெருமான் வேதத்துக்கு சமமான ஒரு நாதம், சொல்லும் பொருளும் சேர்ந்த நாதமாக இருக்க வேண்டும் என்பதனாலே பாதுகையே வேதாந்த தேசிக சுவாமியை இதமாந்த மகா தேசிகனை பாடச் செய்தது என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். சடகோபன் என்ற பெயர் காக்க வேண்டி தமியேனை ஊக்குவித்தே. சடகோபம் பற்றி புதியாயிரங்கள் வெளியிட்டாய் தாயே, நீயே வெளியிட்டாய் தாயே, நீயே மங்களம் கோசலேந்திராய மதனீய குணாத்வயே சக்கரவர்த்தி சமூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் பிகனசே பூயா நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.